அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் சுற்றுப்பட்டிகளிலே பயன்படுத்துகின்ற ஆர்டிஎம் என்கின்ற ஒரு முறைமை என்பது என்ன என்பது தொடர்பாக நாம் முழுமையாக இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இதன் அடிப்படையில் இந்த ஆர்டிஎம் என்கின்ற முறைமையானது ஐபிஎல் சுற்றுப்பட்டிகளுக்கான ஏலத்திலே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு முறையாக காணப்படுகின்றது. அந்த முறை என்றால் என்ன? அந்த முறையினை பயன்படுத்தி ஒரு அணியானவர்கள் எத்தனை வீரர்களை வாங்கிக் கொள்ளக்கூடியதாக காணப்படும், அதே போன்று அவ்வாறு வாங்கப்படுகின்ற வீரர்கள் எந்த நாட்டு வீரர்களாக இருப்பார்கள், அதே போன்று சர்வதேச திலே அவர்களுடைய பங்குபற்றல் இல்லாத வீரர்களாக இருப்பின் எத்தனை வீரர்களை வாங்கிக் கொள்ளக்கூடியதாக காணப்படும் என்பது தொடர்பான பல்வேறு தகவல்களை கொண்டமைந்ததாக நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் ஆர்டிஎம் என்கின்ற நாம் ஒரு சொல்லினை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அதனுடைய அர்த்தமாக உலகளாவிய ரீதியிலே பல அர்த்தங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஐபிஎல் சுற்றுப்பாடுகளிலே இந்த ஆர்டிஎம் என்கின்றதனுடைய அர்த்தமாக ரைஸ் டு மெச் என்கின்றதாக காணப்படுகின்றது. அதாவது ஒரு அணியானவர்கள் அவர்களுடைய அணியிலே காணப்பட்ட ஒரு வீரரினை அவர்கள் ஏலத்திற்கே அனுப்புகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த ஏலத்தில் வைத்து மீளவும் அவர்களுக்கு தேவையாக அந்த வீரர்கள் இருப்பின் அவர்களை அந்த ஆர்டிஎம் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். இவ்வாறு அந்த ஆர்டிஎம் ஊடாக பெற்றுக்கொள்ளப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பல விதிமுறைகள் கடைப்பிடிக்கப்படுகின்றன. அதாவது ஒரு வீரர் அவர்களுடைய அணியிலே காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு தொகையாக இருக்கின்ற ஒரு உதாரணமாக 10 கோடியாக இருக்குமாயின் அவரை ஆர்டிஎம் ஊடாக பெற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் அவருக்கு கட்டாயம் 10 கோடி என்கின்ற ஒரு தொகையினை அவர்கள் வழங்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் அந்த ஏலத்திலே ஏனைய அணிகள் அவருக்கு 10 கோடிக்கு மேற்பட்ட தொகைகளினை அவர்கள் ஏலத்திற்கு செல்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு 15 கோடியாக அந்த சந்தர்ப்பத்திலே ஏலம் அவருக்கு ஏற்றப்பட்டிருக்கின்ற நிலையில் இவர்கள் மீளவும் அவரினை ஆர்டிஎம் ஊடாக பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அவருக்கு 15 கோடி என்கின்ற அந்த இறுதியாக நிர்ணயித்த தொகையினையே அவர்கள் வழங்க வேண்டும். இவ்வாறான நியதிகள் இந்த ஆர்டிஎம் முறையிலே காணப்படுகின்றன. இந்த ஆர்டிஎம் முறைமை மூலமாக அவர்கள் எத்தனை வீரர்களை ஒரு அணியினர் வாங்கிக் கொள்ளலாம் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு அணியானது உயர்ந்தபட்சமாக 3 வீரர்களை வாங்கிக் கொள்ளக்கூடியதாக காணப்படும். இது 3 வீரர்கள் என்பது என்னை பொறுத்தவரையில் அது இவ்வாறு கணிக்கப்படுகின்றது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே, அதாவது அவர்கள் தக்க வைத்துக் கொள்கின்ற வீரர்கள் 3 வீரர்களாக இருப்பின் 2 வீரர்களை வாங்கிக் கொள்ளக்கூடியதாக காணப்படும், அல்லது அவர்கள் 2 வீரர்களை தக்க வைத்துக் கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் 3 வீரர்களை அவர்கள் ஆர்டிஎம் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். ஆகவே ஆர்டிஎம் ஊடாக ஒரு அணியினர் உயர்ந்தபட்சமாக 3 வீரர்களையே வாங்கிக் கொள்ளக்கூடியதாக காணப்படும். இது இந்த ஆர்டிஎம் ஊடாக எந்த வீரர்களை அவர்கள் வாங்கலாம் வாங்கக்கூடாது என்பது எல்லாம் அவர்கள் தக்க வைத்துக் கொள்கின்ற வீரர்களை பொறுத்தே காணப்படுகின்றது. உதாரணமாக ஒரு ஆர்டிஎம் ஊடாக 2 வெளிநாட்டு வீரர்களை வாங்கலாம், அதே போன்று 2 இந்திய வீரர்களை வாங்கலாம், அதே போன்று 2 சர்வதேச அங்கீகாரம் படைக்காத வீரர்களை வாங்கலாம். இவ்வாறான வழிமுறைகள் காணப்படுகின்றன. ஒரு சில வேளை ஒரு அணியானவர்கள் 2 இந்திய வீரர்களையும் 1 வெளிநாட்டு வீரரையும் அவர்கள் தக்க வைத்துக் கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் இந்த ஆர்டிஎம் ஊடாக 1 இந்திய வீரரையும் 1 வெளிநாட்டு வீரரையுமே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அதே போன்று அவர்கள் 2 இந்திய வீரர்களை மட்டும் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் நினைத்தால் 2 வெளிநாட்டு வீரர்களை கூட இந்த ஆர்டிஎம் ஊடாக வாங்கக்கூடியதாக காணப்படும். இவ்வாறான பல முறைமைகளும் பல நியதிகளும் காணப்படுகின்றன. இந்த நியதிகள் ஊடாகவே அவர்களுடைய பல வீரர்கள் அவர்கள் நீண்ட காலமாக அந்த அணிகளில் தக்க வைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். உதாரணமாக கிரான் பொலாட் போன்ற வீரர்களை நாம் இந்த இடத்திலே எடுத்து கூற வேண்டும். அவரினையும் அவர்கள் அடிக்கடி இந்த ஏலத்திலே விடுவார்கள். கிட்டத்தட்ட 4 அல்லது 5 வருடங்களுக்கு 1 முறை அவரை ஏலத்தில் விட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு வருகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு எதிரணிகள் நிர்ணயிக்கின்ற தொகையினை அவர்கள் அந்த ஆர்டிஎம் ஊடாக வழங்கி அவரினை மீளவும் பெற்றுக்கொண்ட வரலாறுகள் காணப்படுகின்றன. இவ்வாறு அனைத்து அணிகளுக்கும் இந்த ஆர்டிஎம் என்கின்றது மிகப்பெரிய ஒரு சொத்தாக காணப்படுகின்றது நான் நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் இந்த 2022 ஐபிஎல் சுற்றுப்பட்டிகளில் இந்த ஆர்டிஎம் என்கின்ற முறைமை பெரிய அளவு பயன்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஏலமானது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏலமாக நடைபெறுவதன் காரணமாக அவர்களுடைய அணியிலே காணப்படுகின்ற பல வீரர்களை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த ஆர்டிஎம் என்கின்ற ஒரு அஸ்திரத்தினை அவர்கள் மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்துவார்கள் என நான் நினைக்கின்றேன். இவ்வாறு இந்த ஆர்டிஎம் ஊடாக பல வீரர்களை பெற்றுக்கொள்வதற்கும் அதே போன்று சிறந்த வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அந்த அங்கீகாரத்தினை வழங்குகின்ற ஒரு முறையாகவும் இந்த ஆர்டிஎம் சிஸ்டம் காணப்படுகின்றது நான் நினைக்கின்றேன். இதன் அடிப்படையில் என்னுடைய கருத்துக்கள் ஏதாவது மாற்று கருத்துக்கள் காணப்படுமா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்து கொள்ளுங்கள். மற்றும் என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.